அல்ஹம்து இல்லாஹி ரபில் அலமின், அல்லாஹும் சல்லி அலா முஹமதின் வலா அலி முஹமதின் வபாரிக் வசலிம் அலஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் சுபானு தாலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். அலாவுதீனும் அற்புத விளக்கும். இது ஒரு கதை. இந்த கதையை நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, பார்த்து இருப்பீங்க, சில பேர் கேள்விப்பட்டு இருப்பீங்க. அலாவுதீன் கையில் ஒரு விளக்கு கிடைக்கும், அதை தடவுனா அதிலிருந்து ஒரு பூதம் வந்து அதை வைத்திருப்பவர்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றி தரும். இது ஒரு கற்பனை கதை என்றாலும் நிறைய பேர் இந்த கதையில் உள்ளவாறு ஒரு விளக்கு நமக்கு கிடைத்தால் நல்லா இருக்குமே, நம்முடைய அனைத்து தேவைகளும் நிறைவேறும் என ஆசைப்படுவது உண்டு. அது நமக்கு கிடைப்பதில்லை என தெரிந்தும் சும்மா ஒரு ஆசை நிறைய பேர் மனசில் இருக்கும். நாம் சும்மா ஆசைப்பட்டாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இரண்டு அற்புத விளக்குகளை கொடுத்து இருக்கின்றான். நம் கண் முன்னே அது இருந்தும் அது நமக்கு தெரியாமல் போகிறது. அதற்கு காரணம் ஷைத்தான் நம் கவனத்தை திசை திருப்பி விடுகின்றான். குர்ஆன் மற்றும் ஹதீஸ் இந்த இரண்டு தான் அந்த அற்புத விளக்குகள். இதில் உள்ள துவாக்களை நாம் ஓதி அல்லாஹ்விடம் உதவி கேட்கும் போது நிச்சயம் நம் தேவைகள் நிறைவேறும். மிக பிரகாசமான விளக்குகள் தான் அல்லாஹ் நமக்கு கொடுத்துள்ளான். நாம் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எதை கடைபிடித்தால் வெற்றி நமக்கு கிடைக்கும், கஷ்டம் வந்தால் என்ன செய்வது, கடன் நீங்க என்ன செய்ய வேண்டும், திருமணம் ஆக, குழந்தை பாக்கியம் கிடைக்க, சோதனைகள் விலக, ரிசுக்கு பெருக, நோய் நீங்க என நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் இதில் இருக்கு. அதில் உள்ள துவாக்களை எடுத்து ஓதும் போது நம் நாடியது நடக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்தந்த தேவைகளுக்கு இந்த துவாவை ஓதுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல துவாக்களை கற்று தந்துள்ளார்கள். பல்வேறு சந்தர்ப்பங்களில் நபிமார்கள் ஓதிய துவாக்கள் பல அல் குர்ஆனில் இருக்கு. அதை தவிர இன்னும் ஏராளமான துவாக்களும் இருக்கு. அந்த துவாக்களின் பொருளை படித்தால் நமக்கு தெரியும் இந்த துவாவை எந்த தேவைக்காக ஓதலாம் என. அதனால தான் நம்முடைய சேனல்ல போடுற ஒவ்வொரு துவாக்களுக்கும் அதனோட தமிழ் அர்த்தத்தை போட்டுட்டு வர. எந்த துவாவை எடுத்து ஓதுனாலும் சரி, முதல்ல அந்த துவாவை ஒரு முறை அரபியில் படிச்சுட்டு பிறகு தமிழ் பொருளை படிக்கும்போது நமக்கு தெரியும் இந்த துவாவை ஓதுனா நம்முடைய இந்த தேவைகள் நிறைவேறும் என தெளிவாக புரியும். இப்படி துவாவை பொருள் உணர்ந்து ஓதும்போது அந்த துவாவை பற்றி ஒரு புரிதலும் நமக்கு கிடைக்கிறது. நம்முடைய முழு மனதுடன் ஓத முடியும். இப்படி முழு ஈடுபாட்டுடன் கேட்கப்படும் துவாக்கள் மறுக்கப்படாமல் ஏற்கப்படும். அதனால் எந்த துவாவை நீங்கள் ஓதுனாலும் சரி, அதனோட பொருள் என்னன்னு ஒரு முறை பார்த்துட்டு தெரிஞ்சு வச்சுட்டு ஓதுங்க. எந்த துவா ஓதுனா நம் கஷ்டங்கள் நீங்கும், எத்தனை முறை ஓதுனோம், எப்போ ஓதுனா அதிக பலன் கிடைக்கும் என ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு துவாக்களை நான் சொல்லிட்டு வரேன். இனி வரும் வீடியோக்களிலும் தொடர்ந்து சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். கடன் நீங்க துவா இருக்கு, வீட்டில் வியாபாரத்தில் பரக்கத் பெற துவா இருக்கு, நோய் நீங்க துவா இருக்கு, விரைவில் திருமணம் நடக்க சாலிஹான துணை கிடைக்க, குழந்தை பாக்கியம் பெற, நல்ல ஒழுக்கமான குழந்தைகள் வளர, எதிரிகளிடமிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்க, கல்வி அறிவு பெறுக, அல்லாஹ்வை நினைக்க, அவனை புகழ, ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேட என எல்லாத்துக்கும் துவா குர்ஆன் மற்றும் ஹதீஸ்ல இருக்கு. நான் இப்போ சொல்கிறது கொஞ்சம்தான். நம் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை நீக்க துவா இருக்கு. அதனால தான் நான் இதை அற்புத விளக்கு அப்படின்னு சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி, குர்ஆன் எடுத்து ஓதுங்க. அதில் உங்களுக்கு தெரிஞ்ச துவாக்களை கேட்டு அல்லாஹ்விடம் உதவி தேடுங்க. நிச்சயம் அவனின் உதவி உடனே உங்களுக்கு கிடைக்கும். நமக்கு ஒரு உபதேசமாகத்தான் இந்த குர்ஆன் உள்ளது. நமக்கு வழிகாட்டியாக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை இறக்கியுள்ளான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனை பல இடங்களில் குர்ஆனில் தெல்ல தெளிவாக சொல்கின்றான். இன்றளவும் இதை பாதுகாத்து வருகின்றான் என்றால் நாம் பயனடைய வேண்டும் என்பதற்காகத்தான். நம் துவாக்களை கேட்கும்போது இரண்டு விஷயங்களை மனதில் பதிய வைத்து பிறகு துவா செய்ய வேண்டும். நாம் கேட்டது உடனேயும் கிடைக்கலாம், இல்லை பிறகு தாமதமாகவும் கிடைக்கலாம். ஆனால் நிச்சயம்
நிச்சயம் கிடைக்கும். இதை மனதில் வைத்து துவா செய்ய வேண்டும். நெருப்பு குண்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூக்கி எறிந்த போது எப்படி அல்லாஹ்வின் உதவி உடனே வந்ததோ, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டவுடன் வானிலிருந்து மண்ணு செல்வா உணவை அல்லாஹ் எப்படி உடனே அனுப்பி வைத்தானோ, கடலை பிளந்து ஃபிரௌனிடமிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் எப்படி உடனே காப்பாற்றினானோ, அதே போல உங்கள் கஷ்டங்களை அல்லாஹ் உடனே நீக்கலாம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றினுள் இருந்தபோது அல்லாஹ்வின் உதவியை வேண்டி அழைத்த போது சிறிது தாமதப்படுத்தி அல்லாஹ் அவர்களை மீன் வயிற்றினுள் வெளிவர செய்தான். அந்த மாதிரி நீங்கள் கேட்ட துவாக்கள் சிறிது தாமதமாகலாம், ஆனால் கேட்டது கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். பொறுமை மிக அவசியம். நிச்சயம் அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் தான் இருக்கின்றான். அதனால் பொறுமையுடன் இருங்க. அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த இரு விளக்குகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுபானஹு தஆலா அதற்கு நமக்கு தௌஃபிக் செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லா, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்னும் அதிகமாக தெரிஞ்சிக்க விரும்புகிறவங்க வாய்ஸ் ஆஃப் ஈமான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக்கை சாதாரணமாக நினைக்க வேண்டாம். ஒரு வீடியோவுக்கு எந்த அளவுக்கு லைக்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் யூடியூப் அந்த வீடியோவை அதிகமான சஜஷனுக்கு கொண்டு போகும். இதன் மூலம் மார்க் கல்வி நிறைய மக்கள் கிட்ட போய் சேரும். உங்களால ஒருவர் பலன் அடைஞ்சா கூட அதற்கான கூலி உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதனால இந்த சேனல் இல்ல மார்க்கம் சம்பந்தப்பட்ட எந்த சேனலை போய் நீங்க பார்த்தாலும் அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கான நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு தவறாமல் தந்து விடுவான் இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜசக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.